பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து சமீப நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் மாரிமுத்துவின் திடீர் மரணம் பலருக்கும் பேரதிர்ச்சி கொடுத்துள்ளது. நடிகர் இயக்குனர் மாரிமுத்து எதிர்நீச்சல் தொடர் மூலம் மிகப்பெரிய அளவில் பிரபலமானார். பல படங்களில் நடித்திருக்கிறார். சமீபத்தில் வெளிவந்த ஜெயிலர் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அடுத்ததாக கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தில் நடித்துள்ளார். சமீபத்தில் சீரியல் ஒன்றிற்காக டப்பிங் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தானாகவே காரை ஓட்டிச் சென்று வடபழனி சூர்யா மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். இதையடுத்து அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் அவரது சொந்த ஊரான தேனிக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பாரம்பரிய முறைப்படி உறவினர்கள் முன்னேறி உடல் தகனம் செய்தனர். இந்நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகர் நடித்து டிஆர்பியில் முதல் இடத்திலும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இருந்து வந்த மாரிமுத்து இறந்துவிட்டதால் அடுத்த ஆதி குணசேகரன் யார் என்பது குறித்த சமீபத்தில் தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அதன்படி அடுத்த குணசேகரனாக பிரபல நடிகர் வேலராமமூர்த்தி நடிகப் போகிறார் என்ற செய்தி வெளியாகியது. ஆனால் அது உண்மை இல்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மாறாக ஆதி குணசேகரனாக பிரபல நடிகர் பசுபதி நடிக்க உள்ளதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளது. நடிகர் பசுபதி மிகச்சிறந்த வில்லன். அவர் இந்த ரோலுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார் என மக்கள் கருத்து கூறி வருகிறார்கள்.